வணக்கம். இன்னைக்கு நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். கருவேப்பிலை வச்சுருக்கிறேன், நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை. இப்போ எல்லோரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கருவேப்பிலையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். அதாவது கருவேப்பிலையில் வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நாம் கருவேப்பிலையில் எந்த உணவுகளில் போட்டாலும் ஓரமாக ஒதுக்கிடுறோம். நான் அந்த கருவேப்பிலையை வச்சு குழந்தைகளுக்கு பிடித்த ஒரு ரெசிபி பண்ணி காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கருவேப்பிலையை சுத்தம் பண்ணி நல்லா கழுவி வளர்த்தி வச்சுருக்கிறேன். அது தேவையான பொருட்கள் என்னென்ன பார்க்கலாம் வாங்க. நல்லா கருவேப்பிலையை கழுவி வளர்த்தி தண்ணி இல்லாமல் வளர்த்தி வச்சுருக்கிறேன். தேவையான பொருட்கள் கருவேப்பிலை, மிளகு, சீரகம், முந்திரி பருப்பு, வேர்க்கடலை. இப்போ கருவேப்பிலை பொடி முதல்ல தயார் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ சட்டி காஞ்சிருச்சு. இப்போ முதல்ல கருவேப்பிலையை வறுத்துக்கலாங்க. வறுவட்டுருச்சு. கருவேப்பிலை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ மிளகு போட்டுக்கலாங்க. அடுத்து சீரகம் போட்டுக்கலாம். வேர்க்கடலை போட்டுக்கலாங்க. ரெண்டு முந்திரி பருப்பு போட்டுக்கலாங்க. நல்லா வறுத்து வேர்க்கடலை போட்டிருக்கேன், முந்திரி பருப்பு போட்டிருக்கிறேன். இப்போ வறுத்து எடுத்தாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் பவுட்ரு பண்ணிக்கலாங்க. ஆறிடுச்சு, இதை பவுட்ரு பண்ணிக்கலாங்க. பாருங்க, பவுடர் நல்லா தயார் ரெடி ஆயிடுச்சு. ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் வேர்க்கடலை, ரெண்டு மூணு ஸ்பூன் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா எல்லாத்தையும் வறுத்து இப்போ பவுடர் பண்ணியிருக்கிறேன். இப்போ சாதம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். நான் ஒரு கப்பு சாதம் தான் வச்சுருக்கிறேன். பண்ணிக்கலாங்க. நெய் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட விட்டுக்கோங்க, நம்மளுடைய சாய்ஸ் தான். தாளிப்பதற்கு கடுகு, கடுகு போட்டுக்கிறேன். உளுந்தம்பருப்பு போட்டுக்கிறேன். கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். இது பொரியட்டுங்க. கொஞ்சம் கூட நெய் விட்டுக்கலாம். கருவேப்பிலை வந்து நம்ம அதிகமாக சேர்த்துக்கிட்டால் நல்லா தலைமுடி நல்லா வளரும்,
கண் பார்வை நல்லா தெரியும். அதனால் வாரம் ஒரு முறை நீங்கள் கருவேப்பிலை சாதம் குழந்தைகளுக்கெல்லாம் செய்து கொடுங்க. கடுகு உளுந்தம்பருப்பு வெடிக்கிறதுக்கு ஆயிடுச்சு. இந்த பொடியை கொஞ்சம் போட்டுக்கலாங்க. இதுக்கு தேவையான உப்பு. இப்போ சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். நல்லா நெய் நிறையா விட்டு முந்திரி பருப்புலாம் போட்டு நல்லா தாளிச்சு இந்த மாதிரி பொடியை போட்டு செஞ்சு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எங்கள் குழந்தைய நல்லா சூப்பராக சாப்பிடுவாங்க. நல்லா கருவேப்பிலை முடி நல்லா கண் பார்வை நல்லா வரும், தலைமுடி நல்லா வளரும் குழந்தைகளுக்கு. வாரம் ஒரு தடவை கழுவு கருவு. நம்ம வந்து என்ன சாப்பாடு செய்யறோம்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம், டக்குன்னு இந்த கருவேப்பிலை இருந்தால் ஒரு ரெசிபி பண்ணிக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா பிடிக்கும், நெய் நிறையா விட்டிங்கனாலே போதும். ரெடி ஆயிடுச்சு, ஆஃப் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி இந்த மாதிரி செய்து வச்சுக்கோங்க. உங்களை செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6 மாதத்துக்கு வரும். ஒரு நேரம் தூங்கிட்டோம், லேட் ஆயிடுச்சு, யோசனை ஓடிக்கிட்டே நிற்போமா, இந்த பொடியை டக்குனு வீட்டில் இருந்துச்சுன்னா உடனே சாதத்தை வச்சு பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்துடலாம். இது கூட ஏதோ ஒரு பொரியலோ ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா டைம் முடிஞ்சு போயிடும். விரும்பி சாப்பிடுவாங்க, உடம்புக்கும் நல்லது. கண்டிப்பாக செய்து வாங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ்களை எங்களுக்கு அனுப்புங்க. நன்றி.